இவங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லாங் ஹேர், உட்காந்தா தரையில் வந்து படும் அந்த அளவுக்கு லாங் ஹேரு. அதனால் வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஹேர் ஸ்டைலாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. இது வந்து மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷனோட மேக்கப் லுக். இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் ஹேர்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஓன் ஹேரை வச்சு என்னை வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓன் ஹேர் ரொம்பவே சில்கியாக ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி லாங் ஹேர் ரொம்ப லாங் ஹேர், இதுவரை நான் இவ்வளோ லாங் ஹேரை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ லாங் ஹேர் இவங்களுக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கீழே நுனியில் போகும்போது நான் மடக்கி வச்சிருவா அப்படின்னு கேட்டேன். வேணாம், எனக்கு ஒரிஜினல் ஹேர் எவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நீட்டாக. கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், அதே மாதிரி வந்து ஹேரும் லென்த்தாக இருக்குது. நான் அவங்க ஃபேஸ்க்கு தகுந்த மேக்கப்பும் பொண்ணும் ஹேர் ஸ்டைலையும் பண்ணணும். அவங்க வயசுக்கு தகுந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து கொஞ்சம் பிளான் பண்ணி யோசிச்சு யோசிச்சு பொறுமையாக தான் செஞ்சேன். அதேமாதிரி பர்ஃபெக்டாக வந்துச்சு. அவுட்புட் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. இவங்க ஓன் ஹேரை வந்து கொண்டு வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து பீறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, அருந்து போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் திக் ஹேரு கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நான் பண்ணேன். அந்த மேலே கேப் இருக்கிறதுல வந்து ஃப்ளவர் வச்சா அந்த கேப் வந்து மறைஞ்சிரும். ஏன்னா உங்கள் ஹேர் வந்து மேலே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை வந்து நான் ஃப்ளவர் வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன். அது பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓவனையும் பார்த்து பார்த்து பண்ணேன். அதேமாதிரி அந்த ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வில்லேஜு, ஒரு சின்ன வீடு, ரொம்ப வில்லேஜ், ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு சுற்றி ஃபுல்லாக வந்து வயலில் வந்து கடலை போட்டிருந்தாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. வீட்டை சுற்றியுமே வந்து ரொம்ப பசுமையாக இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. புது சூழல்னு சொல்லலாம். அது இன்றைக்கி போனது வந்து ரொம்ப வில்லேஜ். இந்த வரையும் இதுவரை நான் போனதுலேயே தான் ரொம்ப வில்லேஜ். ஆனால் வில்லேஜ் மாதிரியே தெரியாது, இருக்க இருக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டோட அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு இன்றைக்கி போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அதேமாதிரி அந்த பாப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து எல்லாமே என் விருப்பத்துக்கு தான் விட்டுட்டா. ப்ளஷ்ஷு, ஹைலைட்டரு அண்டு வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து ஐஷேடெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, ஸோ அதனால் வீட்டில் வந்து இதான் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்டர், ப்ளஷ்ஷு அண்டு ஐஷேடை வந்து கொஞ்சம் டார்க்காக போடக்கூடாது, மற்றபடி நீங்கள் எது வேணுமோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் இஷ்டத்துக்கு தான் விட்டாங்க. ரொம்ப நல்ல டைப்பு. ஹேர் வந்து பின்ன பின்ன லாங்காக போயிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு லாஸ்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து கீழே முட்டிக்கிட்ட வந்து அவங்க ஹேர் ஒரிஜினல் ஹேர் வந்துச்சு. அது வரையுமே நான் பின்னிட்டேன். ஃபேஸ் மேக்கப் வந்து நான் அவ்வளோவா கவர் பண்ணியிருக்க மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து நான் லைட்டிங்கும் நான் வந்து ரிங் லைட் யூஸ் பண்ண கிடையாது. அதேமாதிரி அவங்க வீட்டில் உள்ள லைட்ஸ் வச்சு தான் வந்து நான் வீடியோவை எடுத்திருப்பேன். ஸோ அதனால் வந்து நிறைய வீடியோ கவர் பண்ண முடியல, என்னால் டைமும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ கிளிப் பண்ண எடுக்க முடிஞ்ச கிளிப்பை மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஹைலைட்டர், ப்ளஷ் அண்ட் ஐஷேடோ டார்க் பண்ணியிருக்க மாட்டேன், பாக்கி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி அவங்க த்ரெட்டிங் பண்ணல, ஏஜ் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால வந்து அவங்க வந்து த்ரெட் பண்ணலை. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எண்டில் வந்து நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள்.